வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நேற்று நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்தது. இன்றைக்கி அதிகாலையில் கொஞ்சம் ஏறிச்சு, ஒரு 2% ஏறிட்டு பிட்காயின் 22,000 கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் இறங்கிருச்சு. திரும்ப 21,600 அந்த மாதிரி வந்துட்டு திரும்பவும் ஏறிடுச்சு. இப்போ அந்த அதை விட அதிகமாக போயிட்டுருக்குது, 22,300 மேலே 400 அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ப்ராடர் மார்க்கெட் கேப்போம் 2% ஏறியிருக்கு. நேற்றுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 3% ஏறியிருக்குது. இன்றைக்கி வந்து ப்ராடர் மார்க்கெட்டை விட பிட்காயின்னு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. எத்திரியம் வந்து அந்த மெர்ஜரு அப்படின்னு ரொம்ப ஹைப்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறதுனால எல்லோரும் லாங் வாங்கி வச்சுருப்பாங்க, அதனால் அது ஏறுறது உடனடியாக ஏற முடியல. நான் ஏற்கனவே சில வீடியோக்களை கோடிட்டு காட்டியிருந்தேன், எத்திரியம் கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு. ஆனால் பிட்காயின் ஏறும், பிட்காயின் ஏறும், மார்க்கெட்டில் செலக்டிவாக காயின்ஸ் ஏறும், அப்போ வந்து மார்க்கெட் கேப் ஏறும். பிட்காயின் இன்னும் மெர்ஜுக்கு 2 நாள் இருக்குது, 14 நைட்டு அல்லது 15ஆம் தேதி மெர்ஜ் ஆகுன்றாங்க. அதை வச்சு வொலாட்டிலிட்டி, எத்திரியமும் வொலாட்டிலிட்டி இருக்கும், கிரிப்டோ மார்க்கெட்டே வொலாட்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கே பிட்காயின் ப்ரைஸ்லேயே பார்க்கலாம், ஏறி இறங்கி ஏறி இருக்குது. அதனால் வொலாட்டிலிட்டிக்கு தயாராக தான் இருந்துக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னா இன்வேரியபிளாக எல்லா மார்க்கெட்டுமே அப்பாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டு இன்றைக்கி நைட் அமெரிக்க மார்க்கெட்டும் நல்லா அப்பாக இருக்குது. எல்லா மார்க்கெட்டுமே 1%, 2% அப்பாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் எல்லா மார்க்கெட்டுமே ஹை போகும். நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஹை போகும். இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டும் ஒரு நல்லா ஏறும். டார்கெட் உடனடியாக கொடுக்க முடியல, போக பார்க்கலாம். ஏன்னா அந்த மெர்ஜ் அது ஒரு பெரிய ஹைப்பாக இருக்கிறதுனால உடனடியாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி பேசிஸில் பார்க்கலாம். சிபா இனவும் பிட்காயின் கூட ஏற்றிட்டு கொஞ்சம் இறக்கிட்டாங்க, இருந்தாலும் 0.13 அதுக்கு மேலே தான் இருக்குது, கண்டிப்பாக மேலே போகும். அப்புறம் புள்ளிசா இருக்க காயின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது பாலிகன்னு, அது கண்டிப்பாக மேலே போகும். பிஎன்பி பினான்ஸ் காயினு அதுவும் மேலே போகும். எல்லா காயினும் நம்மளால் தனித்தனியாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, ஒரு செலக்டிவாக தான் மார்க்கெட்டை தான் சொல்ல முடியும். அப்புறம் நம்ம இந்திய கிரிப்டோக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாசிரக்ஸை வந்து ரெய்டு பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மணி லாண்ட்ரிங் ப்ராப்ளம், அந்த இன்ஸ்டன்ட்டு லோன் கொடுக்குற ஃப்ராட் ஆப்ஸு, அது வந்து அந்த ஃபின்டெக் கம்பெனிஸு, 16 ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுது, அதுக்கு வாசிரெக்ஸ் துணை போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாசிரெக்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்து திறந்து விட்டாங்க. அப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அது வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் வெளியிட்ருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எத்திரியும் மெர்ஜரை வச்சு அதில் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஒன்றும் ரேட் ஒன்றும் குறையாது, அப்புறம் வந்து அதோட நெட்ஒர்க் ஸ்பீடு, அப்புறம் வந்து அந்த எத்திரியும் எக்கோ சிஸ்டத்தோட ஸ்கேலபிலிட்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகாது. ஆனால் கரண்ட் சார்ஜ் இல்லாமல் போயிடுது, கரண்ட்டு கன்சம்ஷன் இல்லாததுனால, மைனிங் இல்லாமல் போயிடுறதுனால இந்த இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் அதிகமாயிரும் அப்படின்றாங்க. அந்த மைனிங் பண்ணணும்னா அது கஷ்டம், மைனிங் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி நிறைய செலவு பண்ணணும். ஆனால் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை, கரண்ட்டும் செலவில்லை, அதனால் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு அவங்கெல்லாம் வந்து ஸ்டேக் பண்ணாலே போதும், அந்த ஸ்டேக்கிங்க்கு வந்து குறைஞ்சது 32 எத்திரியம் வேணும், அப்போ தான் அதை ஸ்டேக் பண்ண முடியும். சாதாரண இன்வெஸ்டர்ஸ் வந்து தனியாக ஸ்டேக்கிங் பண்ண முடியாது, தனியாக நம்ம அந்த ஸ்டேக்கிங் நோடை நம்ம ஆனோம்னா தான் அதில் உள்ள பெனிஃபிட்டு முழுசாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் காசு வச்சு ஸ்டேக் பண்ணோம்னா அந்த பெனிஃபிட் இடையில இருக்கவங்களுக்கு நிறையா போயிடும். நம்ம ஸ்டேக்கிங் பூலில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா லிடோ ஸ்டேக்கிங்கு பினான்ஸில் போய் ஸ்டேக் பண்ணணும். தனியாக 32 எத்திரியா இருந்ததுன்னா, அவ்வளோ காசு இருந்ததுன்னா நம்ம தனியாக ஸ்டேக் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெட்ஜ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி அவங்க 32 எத்திரியத்தை போட்டு ஸ்டேக் பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அடாப்ட் பண்ணாங்கன்னா, அவங்க பாண்டு இதிலெல்லாம் போட்டாங்கன்னா 5%, 6% தான் ஈல்டு கிடைக்கும். இதில் வந்து அதிகபட்சமாக 18% வரைக்கும் அனுவல் ஈல்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எத்திரியம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்லுது. அப்படின்னாலும் உடனடியாக ப்ரைஸ் ரைஸ் ஆகாது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் கொஞ்சம் கிராஜுவலாக தான் ஆகும், கொஞ்சம் ப்ரைஸ் வந்து உடனடியாக ஏறிடாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். எத்திரியம் வந்து இந்த மெர்ஜரை வச்சு ரொம்ப ஹைப் அண்ட் ஹூப்லாவாக இருக்குது, எல்லோரும் ஏறும்னு சொல்லி ஸ்டேக்கிங்கி வாங்கிறது எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால
அது கொஞ்சம் உடனடியாக ஏறுறதுன்றது சொல்ல முடியாது. போதான் பார்க்கணும். ஆனால் வொலாட்டிலிட்டி இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த எத்திரியத்தில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த டயத்தில் நம்ம லாங் போனோம்னா பிட்காயின் மற்ற முக்கியமான கிரிப்டோ போனோம்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் ஏறும். அப்புறம் வந்து இந்த எத்திரியம் மெர்ஜி ரொம்ப ஹைப்பாக இருக்கிறதுனால அதில் அந்த சாதாரண இன்வெஸ்டர்ஸு, நடுத்தர இன்வெஸ்டர்ஸு, அவங்களையெல்லாம் அங்கே உள்ள இன்சைடர்ஸு, அங்கே டாமினேட் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து எத்திரியத்தில் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறது தான் பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தோம்னா பலவிதமான வழிகளில் நம்ம சாதாரண இன்வெஸ்டர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மெர்ஜை வச்சு ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எத்திரியம் இப்போதைக்கு காசியஸாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சு சிஎம்இ குரூப்பு, சிக்காகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சு. அதில் வந்து இப்போ இந்த நம்ம எத்திரியம் மெர்ஜை வச்சு எத்திரியத்துக்கு வந்து மைக்ரோ சைஸ்லேருந்து மேஜர் சைஸ் வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸும் இப்போ வெளியிடுறாங்க. எத்திரியத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். லாங்கோ ஷார்ட்டோ நம்ம விருப்பப்படி அமௌண்ட் போட்டு ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே இன்வெஸ்டர்ஸுக்கு அது வழிவகுக்குது. ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ன்றது எல்லா எக்ஸ்சேஞ்சும் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த சிக்காகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சுன்னா ரெகுலேட்டட், அதுதான் வித்தியாசம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சு, இது வந்து ரெகுலேட்டட்ன்றனால அதில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது. நம்ம நாட்டில் தான் ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ அலோவ் பண்ணுறதில்ல. அவங்க அமெரிக்கா மற்றும் யூரோப்பா நிறைய நாடுகளில் வந்து ஷேர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சிலேயும் இந்த மாதிரி எஃப்என்டோ கான்ட்ராக்ட்ஸில் பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி கிரிப்டோவெல்லாம் விடுறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாதுகாப்பாக போகிறதுக்கு அது வழிவகுக்கும். எத்திரியம் மெர்ஜில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதோடய டெவலப்பர்ஸு. இருந்தாலும் 10% சான்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வர்றதுக்கு 10% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ப்ரைஸை ரொம்ப ஃப்ளக்சுவேட் பண்ணிடுவாங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும் எத்திரியம் மெர்ஜில். அப்புறம் கடந்த 2 மாதமாக வந்து பிட்காயினை எத்திரியமும் ப்ராடர் மார்க்கெட்டும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது, பிட்காயின் வந்து அண்டர் பெர்ஃபார்மராக இருந்தது. இப்போ பார்த்தோம்னா பிட்காயின் லீட் ரோல் எடுத்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ வந்து பிட்காயினு தொடர்ந்து லீடிங் ரோல் எடுத்துரும். அதுவும் இந்த மெர்ஜை வச்சு பிட்காயின் தான் ரொம்ப ஏறப்போகுது. அப்புறம் மார்க்கெட் கேப்பில் செலக்டிவாக ஏறும். அந்த எத்திரியம் வந்து டபுள் எட்ஜாக இருக்குது, ஹை ரிஸ்க்காக இருக்குது எப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பிட்காயினில் ட்ரேடிங் வால்யூமும் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் அதிகமாகுதுன்றாங்க. எவ்வளோ நாளும் எத்திரியத்துக்கு தான் அதிகமாக இருந்தது, இப்போ பிட்காயினுக்கு வந்து ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றாங்க. அதுவும் இன்றைக்கி 12ஆம் தேதி ஆன்சைன் அனலிசிஸ் எல்லாமே அந்த பிட்காயின் ரொம்ப டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது, ரொம்ப புல்லிஷாக இருக்குன்றாங்க. ஏன்னா ஏறி இறங்கி ஏறி இருக்குது, நல்ல டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குன்றாங்க. அந்த 22,000 ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு, இப்போ 22,400 பக்கம் இருக்குது. இன்னும் ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் எத்திரியம் மெர்ஜுக்கு அப்புறம் எத்திரியத்தோட அந்த மைனிங் மிஷின்ஸ் எல்லாம் தேவைப்படாது, நேரடியாக ஸ்டேக்கிங்கில் தான் அது கண்ட்ரோல் இருக்கும். அதனால் இவ்வளோ நேரம் எத்திரியம் மைனிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மெஷின்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றாங்க. பிட்காயினில் பார்த்தோம்னா மைனிங் வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனிகள் பண்ணுறாங்க, அப்புறம் எல்லாம் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க ரொம்ப செலவழித்து. ஆனால் எத்திரியத்தில் வந்து சும்மா சின்ன சின்ன ஆளுங்க, தனித்தனி இண்டிவிஜுவல்ஸு சின்ன சின்ன லெவலில் மைனிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ மைனிங்கு பிரயோஜனம்லாம் போயிடுறதுனால அவங்க எக்யூப்மெண்ட்லாம் பிரயோஜனம்லாம் போயிடுது, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த எத்திரியம் கிளாசிக்கு மாதிரி 1-2 காயின்ஸுக்கு தான் மைன் பண்ண முடியும், இருந்தாலும் அவ்வளவு மைனிங் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.